வணக்கம் நேயர்களே, என் குருநாத நீலகண்ட விநாயக பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து, குருபரம்பரை மேப்பாடு இல்லத்து குருமார்களின் பாதம் பணிந்து, நாதாந்த ஆனந்த சுவாமிகளின் ஆசைகளுடன் ஜோதிட ரகசியங்களின் குருப்பெயர்ச்சி பலன்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி. நேயர்களே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாராலையும் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். குரு பெயர்ச்சிக்கு அப்படி என்ன சார் சிறப்புன்னு கேட்குறீங்களா? குரு பெயர்ச்சி அப்படின்றது குரு அப்படின்ற கிரகம் வந்து ரொம்ப சுப கிரகம், பூரண சுபத்துவம் பெற்ற கிரகம் குரு பகவான். அப்படிப்பட்ட இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு தடவையும் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும்போது நிறைய ராசிகளுக்கு இந்த குரு பலன் அப்படின்ற விஷயம் வந்து கல்யாணம், இந்த சுப சுப காரியங்கள், அதாவது வீடு, புதுமனை புகுழா, நிச்சயம், இந்த மாதிரியான பல சுபகாரியங்களும் குரு பெயர்ச்சியை பார்த்து தான் வந்துட்டு அதுக்கான கரெக்டான காலத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பாக இந்த குரு பெயர்ச்சி இந்த வருஷம் நமக்கு குபேர குரு பெயர்ச்சியாக வருது. இதை பற்றின ஒரு அடிப்படை விளக்கங்களை நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பதிவிலே கொடுத்துருப்பேன். குபேர குரு பெயர்ச்சி அப்படின்றது கும்ப ராசியில் வரும்போது அது குபேர குரு பெயர்ச்சியாக வரும். காரணம் என்னென்னா, கும்பம் வந்து காலபுருஷனுக்கு 11 வீடு, லாபஸ்தானம். எந்த கிரகமாக இருந்தாலும், அது எவ்வளோ மோசமான கிரகமாக இருந்தாலும், 11 வீட்டுக்கு வந்தால் நல்லது செஞ்சே ஆகணும், அங்கே கெட்டது செய்யவே முடியாதுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள இடம் தான் 11 வீடு. அப்படிப்பட்ட காலபுருஷனுக்கு 11 வீட்டுக்கு குரு பகவான் வரும்போது இந்த உலக மக்கள் அனைவருக்குமே ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துட்டு போயிடுவார். அதனால தான் இந்த குரு பெயர்ச்சிக்கு பேர் குபேர குரு பெயர்ச்சின்னு சொல்கிறேன் நான். அப்படிப்பட்ட இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்றதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேயர்கள் பொதுவாகவே ஒரு பொறுமையும், அதே மாதிரி தான் எடுத்த கொள்கையில் வந்துட்டு விடாமல் கடைசி வரைக்கும் அதை அப்படியே கொண்டு போகிறது, நிரந்தர வருமானம், நிரந்தரமான வாழ்க்கை வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அவங்க தான் ரிஷபராசி நேயர்கள். அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக குரு பகவான் வந்துட்டு 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்தார். இதில் வந்து ஒரு சின்ன சூட்சுமத்தை நீங்கள் கவனிக்கணும். குரு அதுக்கு முன்னாடி வருஷம் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார். ஆக்சுவலி அஷ்டமஸ்தானத்தில் குரு வரும்போது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு பிரச்சனை தான். ஏன்னா ஓடி போனவனுக்கு 9 குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு ஒரு சொல் வழக்கு இருந்தது அந்த காலத்தில். அதோட மீனிங் என்னென்னா, அஷ்டமத்தில் சனி வரும்போதுன்னு இல்லை, அஷ்டமத்தில் எந்த கிரகம் வந்தாலுமே அது வந்து அவ்வளோ சிறப்பான பலன்களை செய்யாது. குரு வந்து பூரண சுபத்துவம் பெற்ற கிரகம். ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களுக்கும் குருவோட துணை வேணும், குரு பார்வை வேணும், அப்போ தான் அது சிறப்பாக முடியும். அப்படிப்பட்ட குரு அஷ்டமத்தில் போய் சேரும்போது பணம் காசு மேபி வந்திருக்கலாம், ஆனால் நல்ல சுப காரியங்கள், நல்ல மன நிம்மதி, இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே குறைஞ்சிருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு இதற்கு முன்னாடி வருஷம். இப்போ இந்த வருஷம், அதாவது 2020 நவம்பர்லேருந்து இப்போ 2021 நவம்பர் வரைக்கும் இந்த வருஷமானது உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பாக்கியஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்து குரு வந்தால் நல்லது தானே சார்? குரு நல்ல கிரகம், பாக்கியஸ்தானம் நல்ல இடம், அப்போ அது ஒரு நல்ல அமைப்பாக தானே இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, இல்லை. பாக்கியஸ்தானம்ன்றது அது வந்து குருவுக்கு நீச்ச வீடு, அதாவது மகரம். மகர ராசியில் குரு நீச்சமடைகிறார். 12 ராசிகளில் குரு இருக்கலையே பவர் இல்லாமல் இருக்கிறது இங்கே தான். அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் தான் கடந்த ஒரு வருஷமாக குரு இருக்கார். அதனால தான் போன அக்டோபர் டைம்லேயே வந்து கொரோனா முடிஞ்சு எல்லோரும் நார்மலைஸ் ஆனாங்க. திருப்பியும் ஒரு செகண்ட் வேவ்னு ஒன்று வந்து இன்னும் நிறைய பேர்த்த கொன்று, இந்த மாதிரியான பிரச்சனைகள், உயிர் பலி நிறைய ஆனதுக்கு காரணம் பூரண சுபகிரகமான குரு பூரண அசுபத்துவம் வாங்கிடுச்சு. அதுதான் பிரச்சனை. அது கூடவே சனியும் இருக்கார். சனி வந்து மரணத்திற்கு காரகம் வகிப்பவன், ஆயுள் காரகம். அப்படிப்பட்ட சனி கூட சனியோட வீட்டிலையே வந்துட்டு குரு இருந்ததுனால தான் சனியோட வேலையெல்லாம் குரு செஞ்சிட்டார். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதனால் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருஷமும் குரு பெயர்ச்சினால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் தான் இருந்துச்சு. போன வருஷமும் பெரிய பிரயோஜனங்கள், நல்ல விஷயங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தது. இதனால் இப்போ வரக்கூடிய வருஷமாவது எப்படி இருக்கும்னு தெரியலையேன்னு எதிர்பார்த்துட்ருக்கிற, ஏங்கிகிட்டு இருக்கிற ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்க போகுது.
உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றாரு. சார், 10ஆம் இடத்துல குரு வந்தால் 10இல் குரு பதவி கெடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கே சார், அந்த மாதிரி தொழில் ஸ்தானத்தில் பிரச்சனை ஆகாதா சார் குரு வந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அதில் தான் ஒரு சூட்சம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 10க்கு உரியவனும் பவர்ஃபுல்லாக சொந்த வீட்டில் இருக்கும், ஆட்சி வீட்டில் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 10க்கு உரியவன் சனி. அப்படிப்பட்ட சனி பலம் இல்லாமல் இருந்தால் சொல்லலாம், ஓகே குரு பெயர்ச்சி கொஞ்சம் தொழிலில் கேர்ஃபுல்லாக இருங்க, இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கங்கன்னு சொல்லலாம். ஆனால் சனியும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பயம் தேவையில்லை. ஏன்னா அந்த வீட்டை குரு வந்து கெடுக்க முடியாத மாதிரி சனியும் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு பலமாக இருக்கார். அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம். இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் 10இல் வரக்கூடிய குரு 10ஆம் இடத்துலேருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக 3 வீடுகளை பார்க்குறாரு. குருவுக்கு மொத்தம் 3 பார்வைகள் நான் முதல்லே சொல்லியிருக்கேன், 5, 7 மற்றும் 9ஆம் பார்வை. 5ஆம் பார்வையாக குரு உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாரு. தனஸ்தானம்ன்றது பணம் கொடுக்கல் வாங்கல், பணப்புழக்கம். இந்த விஷயம் குருவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தனகாரகன்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் பணம் புழக்கம், பணம் வாங்கிறது கொடுக்கறது, பணம் கையில் வர்றது குருவை வச்சு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குரு 5ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படிப்பட்ட தனஸ்தானம் வலுவடையுது குரு பார்வையால். தனஸ்தானம் வலுவடையும் போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் கையில் பணப்புழக்கம் கண்டிப்பாக இருக்கும், பணம் நிறைய புழங்கும், அதை மட்டும் அடித்து சொல்லலாம். நிறைய பணப்புழக்கம் இருக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் செஞ்ச வேலைக்கே காசு அதிகமாக கிடச்சிருக்காது, இப்போ நீங்கள் செய்யாத வேலைக்கும் காசு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் அது. சார், அது எப்படி சார் செய்யாத வேலைக்கு காசு கிடைக்கும்? செய்யாத வேலைக்கு நிறைய பேர் காசு சம்பாரிச்சிட்ருக்காங்க. நான் ஆக்சுவலி அந்த மீனிங்கில் சொல்லலை, அதாவது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நீங்கள் எடுத்துக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி தன்னுடைய 7ஆம் பார்வையில் குரு பகவான் 10ஆவது வீட்டிலேருந்து 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆரோக்கியங்கள் கண்டிப்பாக நல்லா வரும். உங்களுக்கு வந்து ஆரோக்கிய பிரச்சனைகள் ரிஷபராசிக்கு இருந்த எல்லாமே இப்போ வந்து மாறிடும். ரிஷபராசி நேயர்களுக்கு அவங்களுடைய தாயாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு கடந்த ஒரு வருஷமாக, கொஞ்சம் அப்படி இப்படின்னு. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் சுமூகமாகும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை வருது. அப்படிப்பட்ட 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை வரும்போது மாத்ருஸ்தானம் பலமடையும். மாத்ருஸ்தானம் பலமடையும் போது என்ன ஆகும்னா, உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தாய் வழி சொந்தங்கள் உறவு உங்களுக்கு நல்லா இருக்கும். அம்மா வழி சொந்தங்கள், அம்மா வந்து அம்மா சைடில் ஏதாவது சொத்துக்கித்து வர வேண்டியிருந்தா அதெல்லாம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. அதாவது அன்னை வழி அனுகூலங்கள், அம்மா சைடிலேருந்து நிறைய அனுகூலங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள், வீடு இதெல்லாம் வாங்க விற்க இல்லது ரெனோவேஷன் பண்ண, யாராவது ரொம்ப டைம் வெயிட் பண்ணிட்டு இல்லை சார் எங்கே சார் நடக்கவே மாட்டேங்குதுன்னு இருந்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க. காசு இல்லை சார் எங்கே சார் செய்கிறதுனா காசு கண்டிப்பாக வரும். நீங்கள் அதை கண்டிப்பாக தொட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிருவீங்க இந்த காலத்தில். ஸோ அந்த வேலைகள் நீங்கள் செய்யலாம். ஆட்டோமொபைல் டீலர்ஷிப்பு, போக்குவரத்து, ரியல் எஸ்டேட் தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில்களில் இருக்கிறவங்க வந்துட்டு நிச்சயமாக ஒரு நல்ல அனுகூலமான காலகட்டத்துக்குள்ளே போகிறீங்க. ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கவங்க எல்லாமே இந்த வீடு வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் இந்த காலகட்டம். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆவது இடத்தை பார்க்குறாரு. அப்போ 6ஆம் வீடுன்னா ருண ரோக சத்ருஸ்தானம். ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னும் போது என்ன, எதிரி, கடன், நோய், இந்த 3 விஷயத்தையும் தான் ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட இந்த ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் ரொம்ப சிறப்பாக வந்துட்டு உங்களுக்கு தன்னுடைய பார்வையின் மூலமாக எதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ நாளாக படுத்தி எடுத்துச்சோ அதையெல்லாம் வந்துட்டு தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்க போகிறாரு. உதாரணத்துக்கு உங்களுக்கு எதிரிகள் யாராவது கேஸ் போட்டிருக்காங்க, இல்லை பக்கத்தில் தோட்டத்துக்காரன் இடம் விடாமல் லொல்லு பண்ணிட்டுருக்கான், பக்கத்து வீட்டுக்காரங்க அல்லது இந்த மாதிரி இருக்கவங்க யாராவது பிரச்சனை பண்ணுறாங்க, இப்படி யாரெல்லாம் உங்கள்கிட்ட எதிரிகள் அப்படின்னு உருவானாங்களோ அவங்க எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க, அல்லது அவங்க வந்து சுமூகமாக போயிடுவாங்க. அந்த எதிர்ப்பு தன்மைன்றது குறைஞ்சிரும். உங்கள் ராசிக்கு ரோகம், அதாவது நோய், ரிஷபராசி நேயர்களுக்கு ஏதாவது நாள்பட்ட நோய் இவ்வளோ நாளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதுக்கு ஒரு திடீர்னு ஒரு மருத்துவ முறை உங்களுக்கு தெரிய வரும், அதை செய்ய செய்ய சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு அந்த ஆரோக்கிய நிலை சிறப்படையும். உங்களுடைய கடன், அதாவது தொழில் பண்ணுறவங்க அல்லது நிறைய கடனில் சிக்கியிருக்க ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கடன் கட்டுறதுக்கான அமைப்புகள் உங்களை தேடி வரும்.
கடன் குறைஞ்சிரும்னு நான் சொல்ல வர்றது, கடன் இல்லாமல் போயிடும் இல்லை. கடனை நீங்கள் கட்டுற அளவுக்கு உங்களுக்கு சத்து, அதை வந்து ஒரு அந்த ஒரு நம்பிக்கை, தைரியம், இது எல்லாத்தையும் வந்து குரு பகவான் கொடுத்துருவார். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சூட்சமான விஷயம். ரிஷபராசி நேயர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதியும் தொழில் ஸ்தானத்தில் குருவும் வந்திருக்கிறதுனால ஒரு வகையில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம்னே சொல்லலாம். தொழில் விஷயத்துலேயும் முன்னேற்றங்கள் இருக்கும், தெய்வ அனுகூலமும் இருக்கும், உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வந்துட்டு இப்போ வந்துட்டு குரு பெயர்ச்சி நடக்கிற காலத்தில் நல்ல சிறப்பாக தான் இருக்குது. மொத்தத்தில் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல அனுகூலமான நிலையை காட்டுது. குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா வந்துட்டு, அதாவது நான் சொல்கிறது வந்து பங்குனி மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே குரு வந்து அதிசாரமாக மீனத்துக்கு போகிறாரு. அது வந்து இன்னமும் சிறப்பு. ஏன்னு கேட்டால் அதிசாரமாக போகிற குரு லாபஸ்தானத்துக்கு போகிறாரு, அதுதான் அங்கே இருக்க விஷயமே. லாபஸ்தானத்தில் குரு கண்டிப்பாக நல்லா செஞ்சே ஆகணும், உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. ஆக மொத்தம் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு 75-80% ஒரு நல்ல பெயர்ச்சினே சொல்ல முடியும். ரிஷபராசி நேயர்கள் கல்வி, அரசு வேலை, இதெல்லாம் வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க ப்ரொமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து நீங்கள் வந்து உறுதியாக நம்பலாம். ரிஷபராசி நேயர்களில் பொதுத்துறை, காவல்துறை, பொதுமக்களின் சேவை, பத்திரிகை, கம்யூனிகேஷன்ஸ், போக்குவரத்து, இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல அனுகூலமான பலன்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். விவசாயத்துறையில் இருக்கவங்களுக்கும் நல்ல லாபம், நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கல்வி பயிலக்கூடிய, உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் சிறப்பான நாள். ஏன்னு கேட்டால் உங்களுடைய 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம், அதை வந்து குரு பார்க்குறாரு. ஸோ கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கிடைக்கும், ரெக்கக்னிஷன் கிடைக்கும், டிகிரி வாங்கிடுவீங்க, பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணிடுவீங்க, இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். ரிஷபராசி நேயர்களில் சொந்த தொழில் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க இப்போ நிறைய பெரிய முதலீடுகளுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா அதுதான் நடக்கும், பெரிய முதலீடுகளை நோக்கி உங்களை தள்ளும் அது. அதனால் அதுக்கு நீங்களே வந்துட்டு பிளான் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நல்லது. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி பலன் ரிஷபராசி நேயர்களுக்கு சிறப்பாகவும் அனுகூலமாகவும் பெரிய அளவில் வேலை செய்யும். இந்த குரு பெயர்ச்சி பலன்களை முழுவதுமாக அனுபவிக்க ஒரு முறை ரிஷபராசி நேயர்கள் குருவாயூர் கிருஷ்ணனை சென்று வழிபட்டு வாருங்கள். அந்த குருவாயூர் கிருஷ்ணனுக்கு சர்க்கரை துலாபாரம், உங்களில் வந்துட்டு தொழில் காசு பிரச்சனைகள், தொழில் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க சர்க்கரை துலாபாரம் கொடுத்து தூக்கிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அங்கே கொடுக்கக்கூடிய பால் பாயச பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் வேலைகளை பாருங்கள். இந்த குரு பெயர்ச்சி அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி அமைப்போது ரிஷபராசி நேயர்களுக்கு. வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா நலன்களையும் வளங்களையும் அருளட்டும் என்று கூறி மீண்டும் ஒரு குரு பெயர்ச்சி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வராகி ஜோதிடர் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.